அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு பருவம் 1 அலகு 1 அளவீட்டியல் இந்த பகுதியில் மதிப்பீடு பகுதிக்கான வினாவிடை ஃபுல்லாகவே பார்க்கலாம். சரியா, இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பின்வருவனவற்றுள் எது வலி அளவு? இதற்கான விடை பரப்பு. 2. பின்வருவனவற்றுள் எது சரி? இதற்கான விடை ஈ விடைதான் சரி. 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 சிசி. அடுத்து 3. அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. இதற்கான விடை கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடுத்து, சம நிறையுள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம். இதற்கான விடை 2:1. 5. ஒளியாண்டு என்பது எதன் அலகு? விடை தொலைவு. அடுத்து, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுகிறது. இதற்கான விடை ஆர்கிமிடிஸ். 2. 1 கனமீட்டர் என்பது டேஸ் கன சென்டிமீட்டர். இதற்கான விடை பாருங்க 1,000,000 அல்லது 10^6. அடுத்து, பாதரசத்தின் அடர்த்தி 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10^11 மீட்டர். 5. ஒரு இலையின் பரப்பை டேஸ் பயன்படுத்தி கணக்கிடலாம். வரைபட தாளை. அடுத்து, சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். தவறு. இதற்கான விடை என்ன வரும் அப்படின்னா, இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அது முதல்ல எழுதிக்கிங்க. சரியான கூற்று வந்து, ஒரு பொருளின் மேற்பரப்பே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். இதான் சரி. ஒரு பொருளின் மேற்பரப்பே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். அடுத்து, திரவங்களின் கன அளவே அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். இதற்கான விடை சரி. நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. இதற்கான விடையும் சரிதான். சரி. அடுத்து, இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். இதற்கான விடை சரி. அடுத்து 5 பாருங்க. ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். தவறு. இதற்கான சரியான கூற்று, ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி குறைவுடைய பொருள் எனப்படும். அடுத்து பொறுத்துக, பரப்பு. இதற்கான விடை மீட்டர் ஸ்கொயர். தொலைவு, இதற்கான விடை வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அடர்த்தி, சாரி, தொலைவுக்கு வந்து ஒளியாண்டு. தொலைவுக்கு வந்து என்ன விடை? ஒளியாண்டு. அடர்த்தி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கன அளவு மீட்டர் கியூப். நிறை, இதற்கான விடை கிலோகிராம். அடுத்து பாருங்க, பரப்பு. இதற்கான விடை தளவடிவ பொருள். நீளம் கயிறு. அடர்த்தி கிராம் பை சென்டிமீட்டர் கியூப். கன அளவு அளவிடும் முகவை. நிறை பொருளின் அளவு. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதவும். 1 சரியான வரிசையில் எப்படி எழுதலாம்? முதல்ல வந்து 10 சிசி, அடுத்து 100 சிசி, அடுத்து பாருங்க 1 லிட்டர், அடுத்து 10 லிட்டர். இதுதான் சரியான வரிசையில் எழுதலாம். அடுத்து 2வதுக்கு வந்து 1 அலுமினியம், 2 வந்து என்னது எழுதலாம் இரும்பு, 3 வந்து தாமிரம், 4 தங்கம். அடுத்து, ஒப்புமையை கொண்டு நிரப்புக. பரப்பு மீட்டர் ஸ்கொயர், கன அளவு வந்து மீட்டர் கியூப், திரவம் லிட்டர், திடப்பொருள் கிலோகிராம், நீர் மண்ணெண்ணெய், அலுமினியம் வந்து இரும்பு. அடுத்து பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. கூற்று, கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். காரணம், கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள். இதற்கான விடை ஆவிடை தான் சரியான விடை. ஆவிடை என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னா, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். அடுத்து 2 பாருங்க, மரக்கட்டை நீரில் மிதக்கும். காரணம், நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம். இதற்கான விடை ஆவிடை தான். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்க, 3 கூற்று, ஒரு இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். காரணம், நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. இதற்கான விடை ஆவிடை. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்க, க்வெஸ்சன் ஆன்சர் மிகச் சுருக்கமாக விடையளி. ஒரு சில வலி அளவுகளை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 2 இருக்கு, பார்க்கலாம். பக்க எண் 2 வலி அளவுகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 3 கூட எழுதிக்கலாம் நீங்கள். பரப்பு, கன அளவு, வேகம், மின்னூட்டம், அடர்த்தி. இதுதான் வலி அளவு. சரியா, பரப்பு, கன அளவு, வேகம், மின்னூட்டம், அடர்த்தி. இதுதான் 8வது ரோமனில் முதல் கேள்விக்கான விடை. அடுத்து 2வது கேள்வி,
ஓர் ஒளியாண்டின் மதிப்பை தருக. இதற்கான விடை 9.46 × 10⁵ மீட்டர். அடுத்து ஒரு உருளையின் கன அளவை காண உதவும் சூத்திரத்தை எழுதுக. இதற்கான விடை πr²h. அடுத்து பொருள்களின் அடர்த்தியை காண்பதற்கான வாய்ப்பாட்டை தருக. இதற்கான விடை பக்க எண் 8 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, பக்க எண் 8 அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன், டி ஈக்குவல் டு எம் பை வி. இதான் 8வது ரோமனில் 4வது கேள்விக்கான விடை. அடுத்து 5, எந்த திரவத்தில் இரும்பு மூழ்கும்? இதற்கான விடை நீர். 6, வானியல் பொருள்களின் தொலைவை காண உதவும் அலகுகளை கூறுக. இதற்கான விடை பக்க எண் 9 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, 6வது கேள்விக்கான விடை வானியல் அலகு ஒளி ஆண்டு. 8வது ரோமன்ல 6வது கேள்விக்கான விடை வானியல் அலகு ஒளி ஆண்டு. அடுத்து பாருங்க, 7வது கேள்வி, அது 6வது கேள்விக்கான விடை. இது வந்து தங்கத்தின் அடர்த்தி எவ்வளவு? 19300 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். சரியா? அடுத்து சுருக்கமாக விடையளி பாருங்க, வலி அளவுகள் என்றால் என்ன? இதற்கான விடை பக்க எண் 2 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வலி அளவுகள் எனப்படும். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, 2வது கேள்வி, ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துகன்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, ஒரு திரவத்தின் கன அளவையும் ஒரு கலனின் கொள்ளளவையும் வேறுபடுத்துக. இதற்கான விடை இங்கே இருக்கு, இது அப்படியே எழுதிக்கலாம். திரவத்தின் கன அளவு என்பது அது கலனில் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதே ஆகும். கலனின் கொள்ளளவு ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே கலனின் கொள்ளளவு ஆகும். இது இதற்கான விடை. அடுத்து 3வது கேள்வி பாருங்க, பொருள்களின் அடர்த்தியை வரையறு. இதற்கான விடை வந்து பக்க எண் 8 இருக்கு, பார்க்கலாம். பக்க எண் 8 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க, ஒரு பொருளின் அடர்த்தி என்பது ஓரலகு பருமனில் 1 மீட்டர் கியூப் அப்பொருளில் பெற்றுள்ள நிறை என்று வரையறுக்கப்படுகிறது. இந்த 3 வரி எழுதிட்டு கீழே இதை எழுதிக்கிங்க, அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன், டி ஈக்குவல் டு எம் பை வை. இது வரல எழுதிக்கிங்க. 9th ரோமன்ல 3வது கேள்விக்கான விடை. அடுத்து ஓர் ஒளியாண்டு என்றால் என்ன? இதற்கான விடை வந்து பக்க எண் 10 இருக்கு, பார்க்கலாம். ஓர் ஒளியாண்டு அப்படிங்கிறது இங்கே பக்க எண் 10 இருக்கு பாருங்க. ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. ஒரு ஒளியாண்டு ஈக்குவல் டு 9.46 × 10⁻¹ மீட்டர். இது 9th ரோமனில் 4வது கேள்விக்கான விடை. அடுத்து 5வது கேள்வி, ஓர் வானியல் அலகு வரையறு. இதற்கான விடை பக்க எண் 9 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 9 ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையேயுள்ள சராசரி தொலைவு ஆகும். ஒரு வானியல் அலகு ஈக்குவல் டு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். 149.6 × 10⁶ கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1.496 × 11 மீட்டர். ஓகேவா? இது 5வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, விரிவாக விடையளி. முதல் கேள்வி, ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பரப்பை ஒரு வரைபடைத்தாளை பயன்படுத்தி கணக்கிடும் முறையை விவரி. இதற்கான விடை பக்க எண் 4 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, பக்க எண் 4 செயல்பாடு 1 இருக்கும். அதில் கீழே பாருங்க, இந்த படத்தை வரைஞ்சிக்கங்க. இந்த படத்தை வரைஞ்சிட்டு அது கீழே வந்து ஏதேனும் ஒரு மரத்திலிருந்து ஒரு இலையை எடுத்துக்கொள்க. இந்த இலையை ஒரு வரைபடத்தாளின் மீது வைத்து அதன் எல்லையை ஒரு பென்சிலை கொண்டு வரைந்து கொள்க. இலையை நீக்கினால் அதன் எல்லையை வரைபடத்தாளின் மீது காணலாம். அடுத்து ஒவ்வொரு பாயிண்டாக எழுதிக்கிங்க. இப்போது இலையின் எல்லை கோட்டிற்குள் அமைந்த முழு சதுரங்களை என்னவும், இதனை எம் என கொள்க. பிறகு பாதியளவு பரப்பிற்கு மேல் உள்ள சதுரங்களை என்னவும், இதனை என் என கொள்க. அடுத்து பாதியளவு பரப்புள்ள சதுரங்களை என்னவும், இதனை பி என கொள்க. இறுதியாக பாதியளவு பரப்பிற்கு கீழ் உள்ள சதுரங்களை என்னவும், இதனை கியூ என கொள்கன்னு எழுதிட்டு, இப்போது இலையின் பரப்பளவினை தோராயமாக பின்வரும் சூத்திரத்தின் மூலம் கண்டறியலாம். இதில் எம்மோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன், இதை அப்படியே எழுதிக்கிங்க. எம் வந்து 12, என் வந்து 12, பி வந்து 6, கியூ வந்து 12. சரியா? இதை எழுதிட்டு இலையின் தோராயமான பரப்புன்னு போட்டுட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. எம் கூட்டல் 3/4 என் கூட்டல் 1/2 பி, அடுத்து கூட்டல் 1/4 கியூ சதுர சென்டிமீட்டர். இந்த இதை எழுதி இலையின் தோராயமான பரப்புன்னு போட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. இதோட தொடர்ச்சியை என்ன எழுதுறீங்கன்னா இந்த கணக்கீடு பகுதியை எழுதிக்கிங்க. சரியா? இந்த கணக்கீடு பகுதி என்ன இருக்குது, இலையின் தோராயண பரப்புக்கு அந்த வேல்யூவை இங்கே போட்டுருங்க. அந்த மதிப்பை 52 × 3/4, இந்த இடத்துல என்னோட வேல்யூ என்ன, கூட்டல் 1/2, இங்கே 6, இதோட வேல்யூ 1/4 12.
சரி அந்த வேல்யூ போட்டுட்டு இதோட நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 67 சதுர சென்டிமீட்டர் இலையின் பரப்பு 67 சதுர சென்டிமீட்டர். இச்சூத்திரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு ஒழுங்கற்ற வடிவமுள்ள தலைப்பொருளின் பரப்பையும் காண முடியும். இந்த மாதிரி எழுதிக்கிங்க சரியா. இங்கே பாருங்கள் இந்த செயல்பாடு ஒன்றில் இருக்கிறத அப்படியே படம் வரைந்து ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு கீழே இந்த இது வரல எழுதிக்க, இந்த ஃபார்முலா வரல எழுதிட்டு எம்மோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்கேன். N12 P6 Q12 சரியா. சரிமே எம்மோட வேல்யூ வந்து 52. இங்கே வேல்யூ பார்த்துக்கோங்க, எம் வந்து 52, என்னோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 6, கியூவோட வேல்யூ 12. இது அப்படியே இங்கே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள் எம்மோட வேல்யூ 52, அது மாதிரி எம்முக்கு அடுத்து என்ன வரும், என் 12, பி 6, கியூ 12. இது மாதிரி இதை கணக்கீடு போடணும். இந்த கணக்கீடு போட்டால் நம்மளுக்கு 67 சதுர சென்டிமீட்டர் கிடைக்கும். இதை அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்த கேள்வி பார்த்தோன்னா இரண்டாவது கேள்வி இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு கல்லின் அடர்த்தியை ஒரு அளவீடு முகவை மூலம் எவ்வாறு கண்டறிவான்னு இரண்டாவது கேள்வி இருக்குது. அதற்கான விடை இங்கே அப்படியே கொடுத்துருக்கோம் பார்த்துக்குங்க. ஒரு அளவீடும் குவளையை எடுத்து அதில் சிறிது நீரை ஊற்றவும். குவளையை முழுவதுமாக நிரப்பக்கூடாது. நீரின் கன அளவினை அளவீடும் குவளையின் அளவீட்டிலிருந்து குறித்து கொள்ளவும். அதனை V1 என குறிக்கவும். இப்போது ஒரு சிறிய கல்லை எடுத்துக்கொண்டு அதை ஒரு நூலினால் கட்டவும். நூலை பிடித்து கொண்டு கல்லை நீரினுள் மூழ்கச் செய்யவும். இவ்வாறு மூழ்கச் செய்யும் போது கல் குவளையின் சுவர்களில் தொடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தற்போது குவளையில் நீரின் மட்டம் உயர்ந்திருக்கும். நீரின் கன அளவினை இங்கே அளவினைன்னு எழுதிக்க, அளவிலைன்னு இருக்கு, அளவினைன்னு எழுதிக்கிங்க. அளவினை அளவிடும் குவளையின் அளவீட்டிலிருந்து குறித்து கொள்ளவும். அதனை V2 என குறிக்கவும். கல்லின் கன அளவு அதிகரித்துள்ள நீரின் கன அளவிற்கு சமம். கல்லின் கன அளவு அதிகரித்துள்ள நீரின் கன அளவிற்கு சமம்னு எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த இது V1 30 ml நம்ம எடுத்துக்கலாம். V2 வந்து 40 ml. இங்கே படம் இருக்குது, இந்த படத்தை வரைஞ்சிக்கோங்க. இதில் பாருங்கள் V1 எவ்வளோ இருக்குது, 30 ml இருக்கா இல்லையா, வாட்டர் நீரோட அளவு. இதில் வந்து 40 ml இருக்குது. அந்த நீரோட அளவு V1 வேல்யூம் கன அளவு குறிச்சிட்டு கல்லின் கன அளவு வந்து V2 V1 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 10 ml கிடைக்கும். 40 ல் 30 வந்து மைனஸ் பண்ணிட்டோம், 10 ml கிடைக்கும். இது கல்லினோட கன அளவு. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா அடர்த்தி தேவை. அடர்த்திக்கு நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலா கூட நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் அடர்த்திக்கு ஃபார்முலா என்னது, அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பர்மன், டி ஈக்குவல் டு M/V. இந்த ஃபார்முலா எழுதிக்கிங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கல்லின் நிறை நம்மளுக்கு வந்து அடர்த்தி தேவை, கல்லினோட அடர்த்தி தேவை. அப்போ கல்லின் நிறை என்ன, 20 கிராம். அதோட கன அளவு வேல்யூம் இருக்குல்ல அது பருமன் சொல்லுவோம், அந்த பருமனோட அளவு 10 ml. அப்போ 10 20 பை 10 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 கிராம். ஓகேவா, பெர் சென்டிமீட்டர் கியூப். இதுதான் விடை கல்லின் அடர்த்தி. இந்த படத்தை வரைஞ்சிக்குங்க. ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பருமனை காணுதல் சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.